Pusani Kadacha Yana Seva Kanakuri Nipa Napodia Sapiduva Kanchakuri Narata Napodia Alliduva காலையில் போட்ட வீடியோனுடைய ஆம்பிளிஃபையர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-040 டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்ப்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து காப்பர் ஷீல்டு கொடுத்துருக்கோம் டு ப்ரிவென்ட் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வேறு பார்ட்டில் இண்டக்ஷன் பண்ணுறது, எதர் பவர் ஆம்ப்பு ஆர் ப்ரீ ஆம்பில் வந்து அந்த இண்டக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாவே ரிசல்ட்டாக தெரியுது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால் வந்து இந்த வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அந்த இண்டக்ஷன் இருக்கும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ்ஸிங்கு, இதில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி FT003க்கு போகிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 12023 ஆம்ப்ஸ் HD அதுக்கும் வந்து ஷீல்டு கொடுத்துருக்கோம். அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லாவே தெரியுது. தென் வந்து ஆஸ் யூஷுவல் எங்களுடைய 14-ஃபிட் போர்டு FT003, தென் ஒரு பவர் சப்ளை போர்டு, தென் கண்ட்ரோல் போர்டு, இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோஆக்சியல் இன்புட் கொடுத்துருக்கேன். கோஆக்சியல் இன்புட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் மறுபடியும் நான் வந்து அதை இதில் சேஞ்ச் பண்ணுறேன், யூஎஸ்பியில் ப்ளே பண்ணுறேன். இப்போ யூஎஸ்பியில் ப்ளே பண்ணியாச்சு. இந்த ஸ்பீக்கர் பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து எந்த வித நாய்ஸும் இல்லாமல் கிளியராக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் முன்னாடி இருக்குது, எந்த வித நாய்ஸும் இருக்காது. கிளியராக கிரஸ்டல் கிளியராக இருக்கும், சின்ன பிட் ஆஃப் நாய்ஸும் வராது. பர்ஃபெக்ட் ஷீல்டிங் எல்லா ஸ்டேஜிலையும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பிராண்டட் ஆம்ப் ரிசல்ட் வந்து ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஸ்பீக்கர் சரவுண்டு சென்ட்ரு சப்பு எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் கேனுடைய மூமெண்ட்டு பிரமாதமாக இருக்கும், ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது மாதிரி ஆம்ப்ளிஃபையரும் ஆர் ஸ்டாக்ஸு தேவைப்பட்ட எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேனல் ஃப்ரண்ட் பேனல் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் போல்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து வோல்ட்ஸ் இருக்கும் கேபினெட்டில், அந்த வோல்ட்ஸில் வந்து எடுத்து அப்படியே போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் போதும், ஃபேஸ் எதுவும் தேவையில்லை. இது வந்து ஃபிக்ஸிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னால் வந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் ரீ ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்க்ரூ நெட்டை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சர்வீஸபிள் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி ரீஃபிக்ஸிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் ஒரு ஆம்பிஃபையர் ஏதாவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.